வந்து யோபுடைய வார்த்தைகள் வழக்கமாக நம்ம பார்க்கிற மாதிரி வேதனையின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடுகள் கூட எந்த அளவிற்கு யோபு தன் தேவனை நேசிக்கிறான் என்று வெளியில வருது பாருங்க. அது வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த ஒப்புமை வந்து ஒரு தாயை பார்த்து குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, ஏன் என்னை விட்டு அகன்றாய், எதற்காக என்னை விட்டு அகன்றாய், இவ்வளவுதான் இதான் கேள்வி. இதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் என் தேவனே ஏன் என்று என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்பதை அலறுவதை பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு விஷயம்தான் வந்து அலறுடை. நம்மால் வலிக்கும் போது அழாமல் இருக்க முடியாது, ஆனால் அழும்போது நான் என்ன செய்ய வேண்டும் கேள்விதான் கேட்கணும். ஏன் இப்படி செஞ்சுடுங்க, ஏன் இப்படி நடந்தது, ஏன் என்னை இலக்காக்குங்க, ஏன் எனக்கு இந்த துன்பங்களை கொண்டு வந்தீங்க, இவ்வளவுதான். ஏன்னா கேட்காம ஒண்ணுமே இருக்க முடியாது. கேட்காம இருந்தால், அழாமல் இருந்தால், எதுவும் சொல்லாமல் இருந்தால் உடைந்து போயிடுவேன், வெடித்து சிதறி போயிடுற மாதிரி ஒரு துன்பம் இருக்கும். அதனால அவன் வந்து அங்கலாய்த்து சொல்லுகிறான். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும், உடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் யோபுவின் திவ்ய வாழ்க்கையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருக்கு திவ்யமாய் இருக்கிறது, அது நமக்கு திவ்ய காட்சியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் அவன் வந்து வாழ்ந்திருக்கையில் வெளியில வராது, அவன் தாழ்ந்திருக்கையில் தான் வெளியில வரும். ரொம்ப சில சமயம் அவங்களுடைய உள்ள கிடங்கு எப்போ வரும்னா, அவங்க இரிட்டேட் ஆகும் போது வரும், வேதனைப்படும் போது வரும். இப்போ பிசாசின் சோதனைகள் யோபுவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டதோடு முடிந்ததா? இல்லை. அந்த எடுத்துக்கொண்ட பிறகு யோபுவுடைய இதயத்திலே தேவனை குறித்த வருத்தங்கள் வெளியில வரணும், கம்ப்ளைண்ட் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து, ஒருவேளை அவங்க வந்து பேயினால உந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் சில பேர் பேய் வந்து உந்தப்படாமையே வந்து இந்த மாதிரி மோசமாய் பேசுகிறவர்களும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பிசாசு தான் வந்து காரணம். மனிதர்கள் எல்லாம் ரொம்ப தங்கமான மனிதர்கள், இந்த செய்தியில எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை, ஏன்னா வேதத்தில் அப்படி போடலை, பிசாசு தான் இவர்களெல்லாம் இப்படி தூண்டினான், பேச தூண்டினான், இவ்வளவு மோசமா பேசினாங்க, வேதனையிலே நிந்தையிலே கஷ்டத்திலே உபத்திரவத்திலே நோயிலே துன்பப்படுகிற ஒரு மனிதனை பார்த்து பயங்கரமான வேதனைகள் கொண்டு வந்த இந்த ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி இவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் வேதத்துல இல்லை, தூண்டினா அதனால அவங்க அப்படி செஞ்சு அப்படிலாம் இல்லை. செயின்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறு வந்து இப்போ வெளியில வந்திருக்கு, அதை முடிந்தால் நீங்க பாருங்க. அவருடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து யாரோ ஒருவர் என்னிடத்துல சொன்னாங்க, தாரா சிங் எப்படி இருக்கிறார், அவரை அவர்களை வந்து செயின்ஸையும் அவருடைய பிள்ளைகளையும் தீ வைத்து சுட்டு பொசிக்கின அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று யாரோ கேட்டாங்க. அதற்காக நான் வந்து அதை குறித்து இன்டர்நெட்ல பார்க்கும்போது, அந்த மர்டர் அது வந்து ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பாயிற்று,
சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பாயிற்று என்றெல்லாம் வந்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதை வாசிக்கும் போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் ஹைகோர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட்லயும் சரி அவர்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது அவருக்கு வந்து மரண தண்டனையை கொடுக்கிறதுக்கு இல்லைன்னுட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இவர் வந்து பெயின்ஸ் மேல தவறுகள் சிலது இத மாதிரி இந்த மாதிரிலாம் அவர் செய்தாரு இப்படியெல்லாம் செய்ததினால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினதுனால இந்த மாதிரி மகா பெரிய பாதகம் உருவாகுவதற்கு ஸ்டெயின் காரணம் என்பது மாதிரி ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தார்கள். அது பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியமும் வேதனையுமாயிருந்தது. எதற்காக மனிதர்கள் இப்படி பண்றாங்க? அது பாலிட்டிக்கல் ரீசனுக்காக இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? ஒரு பச்சிளம் குழந்தைகளை அவர்களுக்கு வந்து என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. ஒரு குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை அவனுடைய குழந்தைகளோடு சேர்த்து ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டு பொசுக்கிய ஒரு சம்பவத்தை அதை வந்து சரி என்று இந்த மாதிரி சூழ்நிலையினாலதான் இப்படி ஒரு நெருக்கத்திலே அவர் தள்ளப்பட்டார் என்ற மாதிரி எழுதினால் அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். கிட்டத்தட்ட யோபு உடைய வாழ்க்கையில அவனுடைய நண்பர்கள் பேசுகிறது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. அதாவது இவ்வளவு பயங்கரமான கொடுமை நடந்தது, இந்த கொடுமை யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, இந்த கொடுமைக்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கை தான் அப்படின்னுட்டு குற்றப்படுத்துகிறான். இது எவ்வளவு பயங்கரம் பாரு. கிட்டத்தட்ட அந்த பயங்கரத்துக்கும் இதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. அதுதான் நம்ம போன தடவை பார்க்கும்போது அவர்கள் எதனால் அப்படி செய்தார்கள் என்றால் பயத்தினால் செய்தார்கள். என்ன பயம்? என்ன பயம்னா இன்னைக்கு யோபுவுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கு நடக்கும். இதே பயம்தான் மனிதர்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு உத்தமமான மனிதன் தீயிட்டு அவனுடைய இரண்டு குழந்தைகளோடு பொசுக்கப்பட்டதை பார்த்த உடனே சாதாரண மனிதர்களுக்கு பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது? இந்த மாதிரி அநியாயம் நடந்து விட்டது. சரி, இப்படி அநியாயம் நடந்து விட்டது, இந்த மாதிரி இவருக்கு நடந்தது, எனக்கு நடக்குமானால் அப்போ எனக்கு நான் நடக்காமல் தடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பயங்கரத்துக்குள்ளாய் உள்ளான இந்த மச்சன் அவர் இழைத்திருப்பான். அத்தயதின் அடிப்பு அவன் தவறு இழைத்திருப்பான், நான் தவறு இழைக்கவில்லை. தவறு இழைத்ததினாலே அவனுக்கு அநியாயம் எல்லாம் நடந்ததுதான் வந்து இந்த மாதிரி பரவலாய் இருக்கிற கருத்து. பாருங்க, எல்லாரும் வந்து அப்படி அப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடந்தா அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது. என்ன சமாதானம்? அந்த சமாதானத்திற்கு காரணம் என்றவென்றால், அதாவது தவறு செய்தவன் பாவம் செய்தவன் தண்டிக்கப்படுகிறான். அது தாராசிங்க கையிலனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பெரியவர்களுடைய கரத்தினாலும் சரி, எப்படியோ அவர்களுக்கு தண்டனை வருகிறது. தவறு செய்கிறவர்கள் தான். அப்போ அந்த மிஷினரி செயின்ஸ் அவர் வந்து ஏதோ தவறு, பயங்கரமான தவறு செய்து விட்டார். என்ன தவறு செய்து விட்டார்? ஓ, அவர் மதம் மாற்றினார். அதற்கு என்ன ஆதாரம் எல்லாம் இருக்கா? இவங்க வந்து அவர் உண்மையிலேயே வந்து கட்டாயப்படுத்தி அப்படியெல்லாம் செய்தாரு? ஆதாரம் இருக்கா? ஆதாரமா இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரத்துக்குள்ளாக அவர் நம்பும் கடவுளே அவரை அனுமதித்து விட்டார். எவ்வளவு பயங்கரமான தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சில காரியங்களை அனுப்பார். அந்த அனுமதிப்பதற்கு காரணம் வந்து நமக்கு சில சமயம் நிறைய சமயம் புரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம யோசிக்கிறோம். பயங்கரமான கொடுமைகள்
நம்மை சுற்றி நடந்த வண்ணம் தான் இருக்கு. தேவனை நேசிப்பவர்களுக்கு, தேவன் மேல விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி வருகிறது. அப்போ நம்மளும் என்ன நினைக்கிறோம், அத வந்து ஒருவேளை இதுதான் காரணம், இப்படி இருப்பதுதான் காரணம், அதனாலதான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவது எந்த அளவிற்கு தவறு என்பதை வந்து நம்ம இன்னைக்கு உணரணும். ஒரு காலம் ஜட்ஜ் பண்ணாதீங்க இன்னொருவருக்கு பிரச்சனை வந்திருக்குதுன்னுட்டு, அதனால இதனாலதான் அந்த பிரச்சனை வந்தது என்று ஒரு காலம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது, தெரியாத காரியங்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. அவர்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான், அவர்களுக்கு கூட தெரியாது நிறைய நேரத்துல ஏன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கஷ்டம் வருகிறது என்று சொல்லி. யோபுவுக்கு கூட தெரியவில்லை ஏன் வந்து தேவன் இப்படி தனக்கு அனுமதித்தாருன்னு தெரியல. ஆனால் நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும், அவர்தான் இதை செய்தார் என்று சொல்லி. நம்ம அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். யோபுவின் புத்தகம் 7வது அதிகாரம், யாராவது ஒருவர் 2 பேர் வாசிங்க, ஏன்னா இது ஒரு பெரிய அதிகாரம். யோபு 7வது அதிகாரம். பூமியிலே போராட மனுஷருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்து கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும், என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது, நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ? என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில், இரு சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். அதனால் என் ஆத்மா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை வெற்றிவிடும் என் நாட்கள் மாயைதானே? மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? நான் என் உமிழ்நீரை விளங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர்? மன்னியுரை காப்பவரே, நாம் செய்தனையானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன், விடியற் காலத்திலே என்னை தேடிவிடானால் நான் இறேன் என்றான். இப்ப வந்து யோபுவுடைய வார்த்தைகள் வழக்கமாக நம்ம பார்க்கிற மாதிரி வேதனையின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடுகள் கூட
எந்த அளவிற்கு யோபு தன் தேவனை நேசிக்கிறான் என்று வெளியில வருது பாருங்க. அது வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த ஒப்புமை வந்து ஒரு தாயை பார்த்து குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, ஏன் என்னை விட்டு அகன்றாய், எதற்காக என்னை விட்டு அகன்றாய், இவ்வளவுதான் இதான் கேள்வி. இதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் என் தேவனே ஏன் என்று என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்பதை அலறுவதை பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு விஷயம்தான் வந்து அலறுடை. நம்மால் வலிக்கும் போது அழாமல் இருக்க முடியாது, ஆனால் அழும்போது நான் என்ன செய்ய வேண்டும் கேள்விதான் கேட்கணும். ஏன் இப்படி செஞ்சுடுங்க, ஏன் இப்படி நடந்தது, ஏன் என்னை இலக்காக்குங்க, ஏன் எனக்கு இந்த துன்பங்களை கொண்டு வந்தீங்க, இவ்வளவுதான். ஏன்னா கேட்காம ஒண்ணுமே இருக்க முடியாது. கேட்காம இருந்தால், அழாமல் இருந்தால், எதுவும் சொல்லாமல் இருந்தால் உடைந்து போயிடுவேன், வெடித்து சிதறி போயிடுற மாதிரி ஒரு துன்பம் இருக்கும். அதனால அவன் வந்து அங்கலாய்த்து சொல்லுகிறான். ஒரே ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய என்னுடைய மீறுதல்களை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்போ யோபுவுடைய நண்பர்கள் சொன்னது கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஏன்னா அவங்க சொல்றாங்க, பாவங்கள் வந்து நீ பண்ணிட்ட, அந்த பாவங்கள் நிறைய பண்ணதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்னுட்டு யோபுவுடைய நண்பர்கள் சொல்றாங்க. இவன் என்ன சொல்றான், என் மீறுதல்களை நீங்க ஏன் மன்னிக்கல அப்படின்னு கேக்கு. அப்போ மீறுதல்களுக்கும் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? பாவம் என்பது துணிந்து தேவனுக்கு விரோதமாய் செய்யும் காரியங்கள். மீறுதல்கள் நமக்கே தெரியாது, நம்ம சில காரியங்களிலே பழகி விடுகிறோம். சில காரியங்கள் நம்ம வந்து பின்னாடி யோசித்த பிறகுதான் அது எவ்வளவு மகா பெரிய காரியம், எவ்வளவு வேதனை தரும் காரியம், எவ்வளவு பாவமான காரியம்னு தெரியும். அது மீறுதல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீறுதல்கள் வந்து மீறுதல்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததே இல்லை என்றுலாம் யோபு சொல்லலை. மீறுதல்கள் இருந்தது. சில சமயம் நம்ம நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு முன்னாட வராங்க, நம்ம ஏதோ ஒரு எண்ணத்திலே இவரை யோசனையிலே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ எதிர்க்க அவர்கள் வரும்போது நம்ம பேசாமல் வேறு இடத்துக்கு போயிடுறோம். ஆனா வேதத்துல போட்டிருக்கு, உன் மாம்சமான உனக்கு நீ மறைக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் மறைந்து போய் விடுகிறோம், நம்மள வந்து அவங்க தொந்தரவுப்படுத்துறாங்களேன்னு. இது மீறுதல் தான். ஆனால் இது வந்து யோபுவுடைய நண்பர்கள் சொல்ற மாதிரி மகா பெரிய பாதகங்களை வேதனைகளை கொண்டு வருகிற மாதிரியான காரியங்கள் கிடையாது. அததான் சொல்றான், என்னுடைய வாழ்க்கை வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. அதுல மீறுதல்கள் இருந்தது, ஆனால் தேவன் என்னை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறார் என்றால், நான் மீறுதல்களை நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் வந்து அதை மன்னியாமல் விட்டு விட்டார். அதை பத்தி அவர் கேட்கறதே இல்லை. ஏன் இப்படி சொல்றான், ஏன் இப்படி சொல்றான்னா, இவன் பேசும்போது அவர் பதில் அளித்தால் இவனுக்கு தெரியும் இப்ப பதில் வர்றதில்லை, அதனாலதான் அப்படி சொல்றான். அந்த கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. பின்னாடி ஆண்டவர் பேசுகிறார் அவனிடத்துல, அப்பதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆறாங்க மறுபடியும். ஆனா அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதா தெரியல. ஏன் தெரியலன்னா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய சமூகம் இருக்குமானால் வேதனை அவர்களை தீண்டவே தீண்டாது. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றாரு. ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தீயினுக்குள் போகும்போது அந்த தீயின் மத்தியிலே தேவன் அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாய் உலாவுகிறவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளின் போது நம்முடைய கம்யூனிகேஷன் ஒரு நாளும் அவரிடத்திலும் நமக்கும் விட்டு போவதில்லை. ஆனால் விட்டு போயிற்று என்று யோபு சொல்றான். அப்போ என்ன என்ன அர்த்தம்னா, இந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த துன்பத்தின் உச்சக்கட்டத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பது பிசாசின் எண்ணமாய் இருக்கலாம், அதை தேவன் அனுமதித்திருக்கலாம். அதனாலதான் அப்படி அங்கலாய்க்கலாம். என்ன வார்த்தைகள் பாருங்க, அவன் உபயோகப்படுத்துற வார்த்தைகள் தேவனை அப்படி அன்பா அழைக்கிறான். ஆண்டவர் அப்படிதான் கூப்பிட்டாரு, என் தேவனே என் தேவனேன்னு சொன்னார், என் கடவுளே என் கடவுளேன்னு சொன்னார், ஏன் என்னை கைவிட்டீர்.
அதுல கூட ஒரு அன்பு வெளிப்படுத்து பாருங்க. வேதனையிலே அலரும் போது கூட அந்த மாதிரி யோபுடைய வாழ்க்கையிலே அந்த வேதனையிலே ஒரு கேள்விகள் எடுப்பது, மீறுதல்களை வந்து நீங்க எனக்கு மன்னிக்கல என்பதை கூட அவன் வந்து ஒரு கம்ப்ளைண்டா தான் சொல்றான். ஆண்டவரே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, பண்ண வேண்டிய நேரத்துல நீ மறைந்து விட்டீரே, உடைய முகத்தை மறைத்து கொண்டீரே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கலாய்ப்பதை நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஜட்ஜ் பண்ணவே கூடாது யாரையும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. இதனால் நம்ம, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில கூட ரொம்ப பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாய் மரணத்துக்குள்ளாய் அவங்க நடக்கிறவங்களை பார்த்து, ஒருவேளை இவங்க இப்படி தேவன் வந்து இவர்களுக்கு இதை கொடுக்காவிட்டால் இவங்க இன்னும் மோசமா இருப்பாங்க, அதனாலதான் அவர் வந்து இதை அனுமதித்தார் என்றெல்லாம் நான் நினைத்திருக்கேன். அது தவறு, அப்படிலாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், சரி நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது ஏன் அவருடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடப்பதற்கு தேவன் அனுமதித்தார், இது தெரியாது. ஒன்றுதான் நமக்கு தெரியும், அவர் நம்மளையும் நேசிக்கிறார், அவர் அவர்களையும் அவர் நேசிக்கிறார், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அது உண்மை, என்ன வேதத்துல போட்டிருக்கு, உன்னை விலகுற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைகள் இருக்கு. வேதனையிலே அவர் விலகின மாதிரி தெரிந்தாலும் அவர்களை கைவிட போவதில்லை, அதுவும் உண்மை. அதையும் நம்ம பிலீவ் பண்ணும், அதையும் நம்ம சொல்லணும். அதுக்காக நீங்க இதை செஞ்சிருப்பீங்க அதை செஞ்சிருப்பீங்க அப்படின்னுட்டு சொல்லக்கூடாது. யோபுடைய அங்கலாய்ப்பை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம், அது சரியா, அப்படியெல்லாம் பேசுவது சரியா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் யோபுடைய வார்த்தைகளிலே தவறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து யோபுவை நிதானிக்கும் போது அவர் குற்றப்படுத்துற மாதிரி சொல்லல, அவர் வேற மாதிரி அவனுடைய ஆட்டிடியூட் இருக்குது, இருக்க வேண்டும் என்று சொல்லல. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அவர் சொல்ற மாதிரிதான் நம்ம இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து அவருடைய பிளஷருக்காக இருக்கிறோம், அவரை நேசிப்பதற்கும் அவரை மகிழ்விப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கிறது. அதனால அவர் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்ம இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த நண்பர்களை மாதிரி இருக்காதீங்க, அந்த யோபுடைய மனைவி மாதிரி இருக்காதீங்க. யோபுடைய மனைவி என்பது எக்ஸ்ட்ரீம், ஆனால் நண்பர்கள் வந்து இன்னும் வேதனைக்குள்ளாய் வந்து உட்படுத்துகிறார்கள், பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாய் உட்படுத்துகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான ஒரு திவ்ய வாழ்க்கையாய் மாற்றும்படியா நம்ம இந்த நாட்களிலே ஜெபிப்போம். வார்த்தைகள் தாங்க ரொம்ப முக்கியம். மற்றவர்களை பத்தி என்ன சொல்றோம், மற்றவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கச்சாமிச்சான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமா என்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்ட்டு யாரும் நினைக்காது. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கும் சுவாமி. உடைய மகாபெரிய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதினாலே உடைய திவ்ய தாசனின் அவருடைய அற்புதமான வாழ்க்கையை தியானிக்கும்படி, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி, உண்மையில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் பேசுகிறார் என்பதை காண்கையிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை குறைவுபட்டதாய் இருக்கிறது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் சுவாமி. உமக்கு பிரியமாய் பேச எங்களுக்கு கற்றுத்தாங்க, பிரியமாய் சிந்திக்க கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு இருக்க உதவி செய்தல. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. Amen. 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 Amen.